फ्रेंड्स वेलकम टू दि रमी प्रोफेसर यूट्यूब चैनल ना प्रभु इनकी वह पाती एस्ट्रो थ्री वीआईपी क्लब पता पाकपर ऐना पी और कमेंटल केटर वीआईपी टोर्नमेंट एस्ट्रो थ्री वर्दी नम्बर विद कटर अद्क नम्बर वीआईपी क्लब जॉन आगो अभी वीआईपी क्लब जॉन आना नमुक बेनिफिट्स वो अब पाती बोनस नया कीटर पर ग्रेट बोनस फास्टर रिडीम्स प्रायोरिटी सर्विस कस्टमर सपोर्ट रोम ना कमी फास्टर रिडीम और वे इंस्टेंट कैशा उड़े वंदा बोनस सरप्राइज बोनस इतमी वो अन्न आफर पातर बेनिफिट्स पाती वीआईपी बोनस वेलकम बोनस कुड़पांगा அப்புறம் ஆட் கேஷ் லிமிட்டை இன்னும் எச்சு பண்ணி கொடுப்பாங்க சர்ப்ரைஸ் போனஸ் வரும் ஃபாஸ்டர் ரிடீம்ஸு ப்ரியாரிட்டி விஐபி சர்வீஸ் அதாவது நம்ம என்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிங் நல்லாயிருக்கும் விஐபி ஓன்லி டோர்னமெண்ட் உங்களுக்காக இருக்கும் அந்த விஐபி ஓன்லி டோர்னமெண்ட்டில் எப்படி விளையாடணும்னு கேட்டிங்கன்னா விஐபி கிளப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் விளையாட முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிஃப்ட்டு அப்புறம் விஐபி ஹாஸ்பிட்டாலிட்டி அப்புறம் பர்சனல் விஐபி ஹோஸ்ட் அதாவது உங்களுக்குன்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ரம்மி சர்க்கிளில் ரம்மி ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தது அதை பற்றி நான் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி ரம்மி ஸ்டாரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒன்று தான் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை விஐபினா என்னென்னா வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் அவ்வளோதான் இப்போ இதில் எப்படி நம்ம ஜாயின் ஆகிறது விஐபி கிளப்புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்களே என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஹவு டு ஜாயின் போட்டிருக்காங்க பார்த்திங்களா இதில் வந்து உங்களோட ஆக்டிவிட்டியெல்லாம் அவங்க செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் எப்படி விளையாடுறீங்க எவ்வளோ பணம் போடுறீங்க எவ்வளோ வித்ட்ரா பண்ணுறீங்க எப்படி என்ன மாதிரி ஸ்டைலில் விளையாடுறீங்கிறதையெல்லாம் நோட் பண்ணிகிட்ருப்பாங்க உங்களுக்கு அந்த மெரிட்டு உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கிடைச்சிது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அவங்களோட விஐபி கிளப்போட இன்விடேஷனோட உங்களுக்கு அதாவது மெயில் அனுப்புவாங்க அந்த மெயிலில் உங்களுக்கு நீங்கள் விஐபி கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டு தான் எல்லாம் தெரிவிப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும் ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் வந்து நான் நிறையா தான் பணம் போட்டு விளையாடுறேன் நல்லா தான் விளையாடுறேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழே இவங்கெல்லாம் வந்து விஐபி கிளப்பில் இருக்கிறவங்க இவங்களோட ஃபீலிங்ஸ் என்னங்கிறத அவங்க டெஸ்டமோனியல் அனுப்பிச்சிருக்காங்க அதையும் கீழே போட்டிருக்காங்க இவங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறது விஐபி டீம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா vip@s23.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் போட்டிங்கன்னா அதாவது நீங்கள் நிறையா பணம் போட்டு விளையாண்டுருக்கிறீங்க நல்லா விளையாண்டுருக்கிறீங்க நிறைய வித்ட்ராயல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நான் விஐபி கிளப்புக்குள்ளே சேரலாமா அப்படின்னு சொல்லி மெயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ண வாய்ப்பு இருக்குது அது வந்து மண்டே டு ஃப்ரைடே 9 to 6 அந்த டைமுக்குள்ளே நீங்கள் மெயில் பண்ணலாம் மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறத பதிலாக சொல்லுவாங்க நாங்கள் மெயில் போட்டு பார்த்துட்டோம் இன்னும் மெயில் விஐபி கிளப்புக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகலை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ரிட்டன் மெயில் வந்துடுச்சு இவ்வளோ தான் விஐபி டோர்னமெண்ட்டை பற்றின டீட்டெயிலு இந்த விஐபி பிளேயரை பற்றின டீட்டெயிலு இதில் வந்து விஐபி பிளேயரில் நீங்கள் வந்து அதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கேம் ஏன்னா நம்ம விஐபி பிளேயர் ஆகணும் அப்படிங்கிறதுல அந்த ஒரு டோர்னமெண்ட்டு அந்த சர்ப்ரைஸ் போனஸு இதுக்காக நம்ம அவ்வளோ பணம் செலவு பண்ணி விளையாட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நீங்கள் என்ன பணம் போடுறீங்களோ அதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் எப்படி விளையாண்டுக்கிறீங்களோ அதை மட்டும் விளையாடுங்க இதுக்காக நீங்கள் அதிகமாக பணம் போட்டு விளையாடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க இருக்கிறதே முட்டாள்தனம் அது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் போன வீடியோவில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட கமெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கான பதிலை போட்டுருவோம் இப்போ நம்ம யூடியூபுக்கு வந்துட்டோம் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டோம் அந்த ஆஸ்ட்ரோ த்ரீயில் வர இப்போ அந்த 24ஆம் தேதி ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த அப்டேட்டை பற்றின வீடியோ ஒன்று போட்டுட்டோம் இப்போ இந்த அந்த வீடியோவில் கமெண்ட்டை படிக்கலை அதனால் அதுக்கு முந்தின வீடியோவில் உள்ள கமெண்ட்டுகளை இப்போ நான் படிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃபைனல் 1 அந்த கேமோட வீடியோ அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க சசிகுமார் அவர் வந்து சூப்பர் ப்ரோ லாஸ்ட் டீல் கார்டு வரலை ஆமாம் ப்ரோ கார்டு வராமல் போயிடுச்சு வந்திருந்தால் ஒரு வேளை நம்ம
அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆகிருக்கலாம் ஃபைனல் டூக்கு போயிடுச்சு. சரி ஓகே, இதில் ஒன்றும் நம்ம பெருசாக செலவு பண்ணல, ஒரு 15 ரூபாயோ 10 ரூபாயோ போட்டு நான் டிக்கெட் வாங்கினேன், அதனால் எனக்கு கவலை இல்லை. அமௌண்ட்டு எப்படி விட்ரா பண்ணுறது? அமௌண்ட்டை நீங்கள் விட்ரா பண்ணணும்னா ஆஸ்ட்ரோ 3 இதுக்கு போயிட்டு சைட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் கார்னரில் 3 கோடு இருக்கும், அதுதான் மெனு. அந்த மெனு டேப் பண்ணிங்கன்னா ரிடீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரிடீம் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேங்க் டீட்டெயிலெல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ விட்ராயபிள் பேலன்ஸு எவ்வளோ டெபாசிட் பேலன்ஸுன்னு காட்டும். அந்த விட்ராயபிள் பேலன்ஸு ரிடீமபிள் பேலன்ஸு அது என்ன இருக்கோ அதை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம், அவ்வளோதான். யூசர் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு வீடியோ கூட போடுறேன். நீங்கள் வந்து லாகவுட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக லாகின் பண்ணும்போது ஃபர்கட் பாஸ்வேர்டு கேட்குமல்ல, அந்த மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்கட் யூசர் நேமும் கேட்கும், அதன் யூசர் நேமை கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி எல்லாம் கரெக்டாக கையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயிலுக்கு உங்களுக்கு ரிப்ளை வரும், அந்த மெயிலை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரி, அடுத்து யாரோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. சாரி, இப்போதைக்கு நாங்கள் வந்து எந்த ப்ரொமோஷனும் பண்ணுற ஐடியா இல்லை, ஏன்னா நாங்களே ஆப் ரிலீஸ் பண்ணலான்ருக்கோம். செப்டம்பர் 1st week ஆப் லான்ச் ஆக போகுது, அதுக்கான டெஸ்டிங் நடந்துகிட்ருக்கு, அதனால் எந்த ப்ரொமோஷனும் இப்போ பண்ண மாட்டோம். கண்டினியூஸாக நாங்கள் வந்து இந்த சேனலில் நாங்கள் எல்லா வீடியோ எல்லா ரம்மி சம்மந்தப்பட்ட எல்லா கேமும் விளையாண்டு, அதாவது மற்ற ஆப்லேயும் விளையாண்டு வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்போம். எங்கள் ஆப் ரிலீஸ் ஆனாலும் அப்போ ட்ரை பண்ணலாம் உங்களோட ப்ரொமோஷனை பற்றி. அடுத்து லைவ் வாங்க, அப்போ இன்னும் பெட்டராக இருக்கும், ஏன்னா இப்போ லைவ் வர, அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா லைவ் அவசியம் இல்லைன்னு நினச்சோம், ஆனால் இப்போ லைவ் வர அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு ஆப் டெஸ்டிங் போயிட்டுருக்கு, இன்னும் டைமே இல்லை பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 வாரத்தில் லான்ச் பண்ண வேண்டிய டைம் வந்துடும், அதனால் அது முடிச்சுட்டு லான்ச் பண்ணும்போது வேணால் ஒரு லைவ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும், பார்ப்போம். அடுத்து கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் கார்டை கலெக்ட் பண்ணி தான் ஆடணும் அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ, ட்ரை பண்ணலாம் அப்படியும், ஏன்னா எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் சொன்ன கருத்தையும் நான் எடுத்துக்கிறேன், கார்டை கலெக்ட் பண்ணி ஆடணுங்கிறது. சரி ஓகே, தேங்க்யூ. ஓகே, 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, 3 அக்கௌண்ட்லாம் எதுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க? 3 அக்கௌண்ட்டு நீங்கள், அதாவது அதிகமாக விளையாட மாட்டேன், நியூ வியூவரை நீங்கள் புதுசாக இப்போ தான் கேஷ் ஆட் பண்ணி விளையாடணும்னு பார்க்குறேன், புதுசாக கேஷ் இப்போ தான் ஆட் பண்ணி விளையாடணும்னு பார்க்குறீங்க, ஆனால் 3 அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் மெயில் போட்டு இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 3 என்னோட தான், ஏதோ ஒன்று மட்டும் எனக்கு ஓப்பன் பண்ணி விடுங்கன்னு கேட்டிங்கன்னா எது கரெக்டான அக்கௌண்ட்டோ எது ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களோ அதை தான் ஓப்பன் பண்ணி விடுவோம், அதை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, மற்ற ரெண்டையும் பிளாக் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணிங்கிறத செக் பண்ணிக்கோங்க, அப்படி நீங்கள் மெயில் போடும்போது ஃபஸ்ட்டு எந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களோ அதை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, அடுத்தடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ண 2 அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி ப்ரூஃப் கொடுத்துருக்குறீங்கிறத செக் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லை நீங்கள் 2வது அக்கௌண்ட்டு 3வது அக்கௌண்ட்டில் தான் கரெக்டான ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் அக்கௌண்ட்டில் தப்பு தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே அப்ரூவ்டாக கட் பண்ணிவிட்டு வேறு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி இந்த அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. புதுசு டீட்டெயில், புது மெயில் ஐடி, புது ஃபோன் நம்பர், புது அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு எல்லாமே புதுசாக இருக்கணும். பேன் கார்டு யார் பேர் கொடுக்குறீங்களோ அவங்களோட பேன் கார்டை கொடுத்து புதுசாக ஓப்பன் பண்ணி புதுசாக விளையாண்டுக்குங்க. அதையும் மீறி உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், 2 வாரத்தில் நம்ம ஆப் வந்துடும். சரி, அடுத்து 3 பேர் விளையாண்டு 6 பேர் விளையாண்டுருந்தது, திடீர்னு 3 பேர் எங்கே போயிட்டாங்கன்னு கேட்குறாரு. அதுதான் நான் சொன்னேன், நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீடம் குவாலிஃபையரில் டிக்கெட் வாங்கிட்டு ஃபைனல் 1க்கு வர்றதில்லை, ஃபைனல் 1க்கு டிக்கெட் வந்திருக்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதை தான் இந்த வீடியோலையும் சொல்லியிருக்கேன், நீங்கள் வீடியோ சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால் 3 தடவை அவங்க சீட்டு எடுத்து போடலை, அந்த 3 தடவை போயிடுச்சு அப்படின்னா 3 சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேபிள்லேருந்து அவங்கள வெளியே அனுப்பிச்சிரும், அப்படி தான் அவங்க வெளியே போயிட்டாங்க. ரிஸ்க் எடுத்தது தப்புதான் அப்படின்னு போட்டிருக்காரு. ரைட், ஓகே, நானும் அது கேட்டிருந்தேன், ரிஸ்க் எடுத்தது ரைட்டாக கரெக்டானு, அதனால் அவர் ரிஸ்க் எடுத்தது தப்புன்னு போட்டிருக்காரு, அதுவும் ஓகே. ஆஸ்ட்ரோ 3 பாயிண்ட் ரம்மி வீடியோ நிறையா போட்டிருக்கோம் லோகநாதன், நீங்கள் பாருங்கள், ஆஸ்ட்ரோ 3 பாயிண்ட் ரம்மி எப்படி விளையாடலாம் அதுக்கு டிக்ஸு ட்ரிப்ஸு எல்லாமே நிறையா போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா எல்லா வீடியோவும் பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 120-130 வீடியோ போட்டிருக்கோம், எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம்.
ஆஸ்ட்ரோ த்ரீ கேமை பேன் பண்ண போகிறாங்களா உண்மையா அப்படின்னா, பேன் பண்ண போகிறாங்கன்னு யாருமே சொல்லலை, ரெகுலேஷன் வைங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பேன் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ ஆஸ்ட்ரோ த்ரீயை வந்து 24ஆம் தேதி ஏதோ பெருசாக பண்ண போகிறாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி பேன் பண்ணாலும் மீறி போனால் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அப்படி இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாடு இருக்கிற ஸ்டேஜுக்கு பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் பேன் பண்ண மாட்டாங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன் கமெண்ட்டு, அதாவது இவர் கமெண்ட்டு போன வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த போன கமெண்ட்டில் இவர் ஹரிஹரன், உங்களோட கமெண்ட்டை நான் படிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள், உங்கள் பேர் சொல்லியே படிச்சிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன் பாருங்கள். குமராபாளையத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? குமராபாளையத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜுக்கிட்ட இருக்கிறோம். அவர் ஸ்ரீதர் வந்து குமராபாளையத்தில் இருக்கிறாரு, நான் பவானியில் இருக்கேன். ரம்மி டேஞ்சரஸ் நீங்கள் வந்து ப்ரோ, நீங்கள் ஈரோடா பவானியா? நான் பவானி, ஸ்ரீதர் தான் வந்து எஸ்எஸ்எம் காலேஜிட்டிருக்காரு, நான் பவானி. கேஒய்சி வெரிஃபிகேஷன் வெரிஃபை ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு மெயில் போடுங்க, info@s23.com அதுக்கு வந்து மெயில் போடுங்க, உங்களுக்கு பதில் வரும். வெயிட் பண்ணுங்கள். அதுவும் இப்போ கொரோனா பீரியடுங்கிறனால ஆள் கம்மியாக தான் வேலை செய்கிறாங்க. 32 பாயிண்ட் கொடுத்தது தப்பு, ஓகே. என்ன பண்ணுறது, 32 பாயிண்ட் வந்துருச்சு, வீடியோ டிலே ஆகுது. ஆமாம் ப்ரோ, டெஸ்டிங் போயிட்டுருக்கு ஆப்புக்கு, அதனால் வீடியோ டிலே ஆகுது. அஜய் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்னா என்ன கேட்டிருக்காரு, மேலே கேட்டவரா? கேஒய்சி வெரிஃபை ஆகலை, ஓகே. அவர் தான் வந்து, நீங்கள் மெயில் போடுங்க ப்ரோ, வெரிஃபை பண்ணுவாங்க, கொஞ்சம் டைம் ஆகும். தினமும் வின்னிங் வாங்க முடியுமா? தினமும் எல்லோரும் வின்னிங் வாங்கினா அது வாய்ப்பு இல்லை, ஏன்னா 6 பேர் விளையாடுறாங்க, 6 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அப்போது 6க்கு 1 தான் நம்ம அவளை ஜெயிக்கிற வாய்ப்பு. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எத்தனை வீடியோ போட்டுட்ருக்கோம், டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதாவது 6 பேர்த்தில் 1 வாய்ப்பு தான் நமக்கு, அந்த ஒரு வாய்ப்பு வந்து மிச்சம் 5 பேர்த்த நம்ம ஜெயிக்கணும். 5 பேர்த்த ஜெயிக்கிறதுக்கு சிஸ்டம் ஒரு வாய்ப்பு கொடுக்கும், ஒரு ஆளை ஜெயிக்கிற மாதிரி. அது மாதிரி நம்ம லக்கு இன்னொரு ஆளை ஜெயிக்க வைக்கும், நம்மளோட டேலண்ட்டு இன்னொரு ஆளை ஜெயிக்க வைக்கும். இப்போ 3 போச்சுன்னா 2க்கு 1 அப்படிங்கும்போது கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேலண்ட்டும் இருக்கணும், லக்கும் இருக்கணும், அதே மாதிரி அந்த சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்குற சான்ஸை கரெக்டாக பயன்படுத்தணும். இது எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா தினமும் கூட நீங்கள் வின்னிங் வாங்கலாம். அதுக்காக நீங்கள் அதிகமாக பணம் போட்டு தயவு செஞ்சு விளையாடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ உங்களோட தகுதி என்னவோ அதுக்கு மட்டும் பணம் போட்டு விளையாண்டுக்குங்க, பெருசாக பணம் போட்டு லாஸ் ஆகிடாதீங்க. ஹரிஹரன் மறுபடியும் அதை தான் போட்டு மேலே ஏன் கமெண்ட்டுன்னு போட்டிருக்காரட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இருக்கிற கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டேன். அடுத்த வீடியோவில் அடுத்த கமெண்ட்டை படிப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். புது வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.